வெல்கம் டு ரோஸ் பியூட்டி சேனல். நான் தான் ரோஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். இப்போ இருக்க ஜென்ரேஷனாக நிறைய பேருக்கு முடி கொட்டுது. ஸோ இது வந்து மெயின் ப்ராப்ளமாகவே ஆயிட்டு. ஸோ இது வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஷாம்பு, கண்டிஷ்னர் அண்ட் பொல்யூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின்ஸ் கம்மியாக, அதாவது விட்டமின்ஸ் குறையாகிறதுனாலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ இதை வந்து எப்படி வந்து முற்றிலும் தடுக்கலாம்? ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிள் ரெமெடி வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் புது வியூவர்ஸ்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோ பார்க்க போகலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி அண்ட் அல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹேர் கண்டெய்னர், அதாவது காற்று போகாத ஒரு பாட்டிலில் நீங்கள் நல்லா இதை வந்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஆனியன் ஜூஸ் ஸ்கேல்ப் மற்றும் ஹேரை பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணதோடு இல்லாமல் ஹேர் க்ரோத் பண்ண ஹெல்ப் பண்ணுது. லெமன் ஜூஸ் சிட்ரிக் ஆசிட் வந்து சன்லைட்டில் இருந்து ஹேரை நேச்சுரலாக லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஹனி ஹேரை மாய்ஸ்சரைஸ் பண்ணதோடு இல்லாமல் ஃபாலிசெல்ஸை தூண்டி ஹெல்தி அண்ட் ஸ்ட்ரென்தன் ஹேர் க்ரோத் பண்ண உதவுது. அல்மண்ட் ஆயில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, ஹேரை நரிஷ் செய்யறதோடு இல்லாமல் ஸ்ட்ரென்த்தாகவும் வைக்க உதவுது. ஹேர் லாஸ் அண்ட் டேமேஜ் ஹேரை ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அல்மண்ட் ஆயில் இல்லாதவங்க வந்து கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் நார்மலாக ஆயில் தேய்க்கிற மாதிரி தான். இதை எண்ணெயை வந்து நீங்கள் நல்லா தலையில் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு 3-4 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க ஷாம்பூவோட, நோ ப்ராப்ளம். ஸோ இதை பண்ணிவிட்டு இதை கண்டினியூஸாக நீங்கள் வந்து தொடர்ந்து எப்போல்லாம் நீங்கள் தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணுங்க அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து 100% வந்து க்யூர் ஆயிரும். ஸோ நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது போக உங்களுக்கு வேறு ஒரு புது டிப்ஸோட வந்து மீட் பண்ணுறேன். பாய் சேட்டா.